பிதாவாகிய தேவனானவருக்கு என்றென்றைக்கும் மகிமையும் துதி ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. நமது இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை யாவரையும் கர்த்தருடைய நல்ல நாளிலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். 115 சங்கீதம் 12 வசனம், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். இந்த சங்கீதம் தாவீதனுடைய சங்கீதமாக இருக்கிறது. 110 சங்கீதத்தினுடைய தலைப்புல தொடங்குகிறது. தாவீதனுடைய சங்கீதம் சொல்லி 110, 11, 12, 13, 14, 15 அந்த 115 சங்கீதம் அதனுடைய 12 வசனத்தில் வாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை என்ன செய்வார் என்றால் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். தாவீது சொல்கிறார் 40 சங்கீதம் 17 வசனம் நான் சிறுமையும் எளிமையும் மாணவன், கர்த்தரோ என்மேல் எப்படி இருக்கிறார் என்றால் நினைவாயிருக்கிறார். தேவரே என் துணையும் என்னை விடுவிக்கிறோமாயிருக்கிறேன். தேவனே என் தேவனே தாமதம் பண்ணாதேயும் தாமதிக்காதீங்க. நான் எளிமையும் சிறுமையுமானவன். இவர் எப்ப சொல்லியிருக்கலாம் அந்த வார்த்தை வந்து ஒரு ஆடு மாடு மேய்க்கும் போது சொல்லியிருக்கலாம். நான் ரொம்ப சிறுமப்பட்டவன், நான் ரொம்ப கஷ்டப்படுறவங்க. ஆனால் ஒரு ராஜாவாய் ஆனதற்கு பிற்பாடு எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி சொல்லுகிற ஒரு வேத வசனத்தை நான் பார்க்க முடியும். நான் எளிமையும் சிறுமையுமானவன், கர்த்தரோ என் மேல் எப்படி இருக்கிறார் என்றால் நினைவாயிருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அவர் நம்மளை நினைச்சுக்கிட்டே இருக்கிறாரு. எதற்காக என்றால் நம்மளை ஆசீர்வதிப்பதற்காக. உங்களுடைய நினைப்பும் என்னுடைய நினைப்பும் தேவனை சார்ந்ததாக இருக்கிறதா, இயேசுவை சார்ந்ததாக இருக்கிறதா, அல்லது எந்த அளவுக்கு இருக்கிறது? காலையில தூங்கி எழுந்தனா நம்முடைய நினைப்பு எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது? கடனை கொடுக்கணும், வீட்டுக்கு தேவைகளை பூர்த்தி செய்யணும் அப்படின்னு உங்களுடைய கால் என்னுடைய காலெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது இல்லையா? இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை என்ன செய்வார் என்றால் ஆசீர்வதிப்பார். நான் ராஜா தான், ஆனாலும் நான் யார் என்றால் எளிமையானவன். நான் ராஜா தான், ஆனால் நான் சிறுமையானவன். கர்த்தரோ என்மேலே நினைவாயிருக்கிறார். தேவரே என்னுடைய துணை நீங்க தான், என்னை விடுவிக்கிறதா இருந்தாலும் நீங்க தான், தாமதமே பண்ண வேண்டாம் என்று சங்கீதக்காரன் சொல்வதை நாம் பார்க்க முடியும். ஒவ்வொரு பரிசுத்தவான்கள் தங்களை தாழ்த்தி இருக்கிறார்கள், தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஆபிரகாம் சொல்லும் பொழுது நான் ஒரு புழு அப்படின்னு சொல்றார். அதே தாவீது சொல்லும் பொழுது நான் ஒரு செத்த நாய் என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது நான் ஒரு பிரதான பாவி. இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது பிதாவை தவிர என்னை ஏன்பா நல்லவன் சொல்ற, நான் நல்லவன் இல்லை என்று தன்னை இன்னும் தாழ்த்தி சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அதனால அவரு கெட்டவராயிட முடியாது, அவரு நல்லவர் தான், அவர் நல்ல தேவன் தான் என்பதை நாம எப்பொழுதுமே நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் உணர்ந்திருக்கணும். இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து பரிசுத்த வேதாகமும் நம்மை குறித்து கேட்கிறது, நீ எதை நினைத்துக் கொண்டிருக்கிறாய், உங்களுடைய நினைப்பு எதை சார்ந்ததாக இருக்கிறது? இங்க உட்கார்ந்து இருக்கிறோம், நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து அமர்ந்திருக்கிறோம், நம்முடைய நினைப்பு எப்படி இருக்கிறது? உலகத்துல சில நினைப்பை குறித்து சொல்லும் பொழுது தும்மல் அப்படி வந்துட்டா, தும்மல் வந்துட்டு என்ன பண்ணிடுவாங்க, என்ன யாரோ ஒருத்தர் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, யாரோ என்ன நினைக்கிறாங்க. யார் சொல்றது?
இந்த உலகத்துல ஏன்னா நம்ம வந்து ஒருத்தர பாம்ப நம்மளுடைய உயிரை மாய்க்கிற பாம்ப நம்ம என்ன சொல்லுவோம் நம்முடைய உயிர் காலியாக போகுது ஒருத்தர் அந்த விஷ பாம்ப நம்ம என்ன சொல்லுவோம் நல்ல பாம்புன்னு சொல்ற மாதிரி தும்பல் வந்தா நம்ம என்ன சொல்லுவோம் தும்பல் வந்தா என்ன சொல்லுவோம் யாரோ என்ன நினைக்கிறாங்க சாப்பிடும் போது பொற ஏறிடுச்சுன்னு என்னன்னு சொல்லுவோம் யாரோ ஒன்னு சமையா வச்சு திட்டுறாங்க திட்டே இருக்கிறாங்க யாரோ பல்ல உடனே அங்க கடிச்சுக்கிட்டாங்க சாரி நாக்க கடிச்சுக்கிட்டாங்கன்னா யாரோ நல்லா குடிச்சனை திட்டி இருக்கிறாங்க சரி தும்பல் வந்தால் யாரோ நினைக்கிறாங்க இல்ல பொறை ஏறிடுச்சுன்னா உடனே நம்ம சாப்பிடும் பொழுது தண்ணி குடிக்கும் பொழுது பொறை ஏறிடுச்சுன்னா என்ன வந்து திட்டுறாங்க ஆனால் நம்முடைய நினைவு எவ்விதமாக இருக்கிறது சில போன் கால்லாம் வரும் இப்பதான் உங்களை நினைச்சேன் இப்பதான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன் உங்க போன் வருது நான் இப்பதான் நினைச்சு போயிட்டே இருந்தேன் எதற்கு நீங்களே வந்துட்டீங்களே நான் இப்பதான் நினைச்சேன் காலையில கூட நினைச்சேன் நேத்து கூட நினைச்சேன் உலக ரீதியால் சொல்லக்கூடிய சில நினைவுகளை நாம் பார்க்க முடியும் உங்களுடைய நினைவும் என்னுடைய நினைவும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது தாவீதுடைய நினைவு எதை மாத்திரமே சார்ந்திருக்கிறது என்றால் தேவனை மட்டுமே சார்ந்திருக்கிறது ஏன்னா தேவன் நினைக்கிறத இவர் சொல்றார் கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார் அவர் என்னை ஆசீர்வதிப்பார் ஏன்னா எனக்கு தெரியும் நான் ஆடு மாடையை மேய்க்கிறவன் என்ன தூக்கி என்ன செய்கிறாரு இஸ்ரவேல் ஜனங்களையே ஆளுகை செய்வதற்கு என்ன செய்கிறார் ஒரு தேசத்தையே ஆளுகை செய்வதற்கு இந்த எளிமையானவனை இந்த சிறுமைப்பட்டவனை மேன்மையாக உயர்த்திருக்கிறார் அவர் தான் ஆசீர்வதிப்பார் அவர் அவர் என்ன நினைச்சுக்கிட்டே இருக்கிறார் உங்களுடைய நினைப்பு தேவனை நோக்கி மாத்திரம் இருந்தால் மட்டும்தான் ஆசீர்வாதம் கிடைக்கும் நீங்க தேவனை நோக்கி உங்களை தேவனை குறித்ததான காரியங்களை நினைப்பே இல்லை அப்படின்னு சொன்னா ஆசீர்வதிக்க முடியாது இல்லையா நம்ம யாராவது சாக்கு வைக்கிறதுக்கு ஐஸ் வைக்கிறதுக்கு காரியத்தை ஏதாவது நாம நடத்தி கொள்வதற்கு இப்பதான் உங்களை நினைச்சுட்டு இருந்தேன் உங்களுடைய நினைப்பாகவே இருந்து கொண்டிருக்கிறேன் உங்களுடைய நினைப்பாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு உலகத்துல சில பீலா விடுறவங்களா இருப்பாங்க இல்லையா அது உண்மையோ பொய்யோ அப்படி பீலா விடுறவங்க எல்லாம் ஏமாற்றப்பட்டு வேதனைப்பட்டு மூளையில போய் உட்கார்ந்து இருப்பான் நான் உங்களைதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த நினைப்பெல்லாம் தூக்கி மூட்டை கட்டி வச்சுட்டு கர்த்தர் நம்மளை நினைத்து கொண்டிருக்கிறார் அவர் எதுக்கு என்ன நினைக்கிறார் என்றால் அவர் என்னை ஆசீர்வதிப்பதற்காக அவர் என்னை ஆசீர்வதிப்பதற்காக உங்களுடைய எண்ணம் என்னுடைய எண்ணம் தேவனை நோக்கி இருந்ததா வாரத்தின் முதல் நாளிலே தொழுகையிலே கடந்து வந்திருக்கிற நமக்கு நம்முடைய நினைப்பு எதை நோக்கி இருக்கிறது குடும்பத்தை குறித்துதான நினைப்பு சொந்த பந்தங்களை குறித்துதான நினைப்பு கணவனை குறித்து மனைவியை குறித்து பிள்ளைகளை குறித்து பெற்றோர்களை குறித்து எதிராளிகளை நினைத்து நினைத்து கடன்காரனை நினைத்து வியாதிகளை நினைத்து அநேக பொல்லாத காரியங்களை நினைத்து 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 வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் ஏராளம் உண்டு தூங்கி எழுந்தா டிவியை ஆன் பண்ணுகிற நினைப்பு இன்னும் அநேகம் இருக்கிறது எப்போ இந்த சீரியல் வரும் எப்பொழுது இந்த சீரியலை இந்த நேரத்துல இந்த நேரத்துல நம்ம பார்ப்போம் இந்த நிகழ்வை நம்ம பார்ப்போம் அநேகருடைய நினைவுகள் உலக ரீதியாய் போய்கொண்டிருக்கிறது ஆனால் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் கர்த்தர் நம்மளை நினைத்திருக்கிறார் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் என்ன என்ன செய்வார் என்றால் ஆசீர்வதிப்பார் கர்த்தர் நம்மளை நினைக்கிறாரு ஆனா மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் சீயோன் சபை என்ன சொல்கிறது என்றால் 49 ஏசையா 49:14 ஏசையா 49:14 கர்த்தர் சீயானோ கர்த்தர் என்னை கைவிட்டார் ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள் கர்த்தர் என்னை கைவிட்டார் அவர் என்னை கைவிட்டுட்டார் அவர் என்னை வந்து மறந்துட்டார் அந்த கடவுள் இருக்காரு என்னை குறித்ததான நினைப்பு கொஞ்சம் கூட இல்லை நான் அவருக்காக என்ன செய்யறேன் தெரியுமா அவருக்காக நான் எவ்வளவு கொடுத்தேன் அவருக்காக நான் எவ்வளவு தியாகம் செய்தேன் அவருக்காக நான் செய்த காரியங்கள் ஏராளம் உண்டு ஆனால்தான் அவரு இப்ப என்ன செஞ்சிட்டாரு என்ன மறந்துட்டாரு நான் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறேன் நான் எவ்வளவு நெருக்கத்துல இருக்கிறேன் நான் எவ்வளவு ஒரு சூழ்நிலையில
நான் வந்து கத்திக்கிட்டே இருக்கிறேன், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், அவர் என்ன செய்தாரு, என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கறதில்ல. எனக்கு ஏன் இந்த சோதனை, எனக்கு ஏன் இந்த பாரம், எனக்கு ஏன் இந்த கண்ணீர், நான் அப்படி என்னத்த பாவம் பண்ணிட்டேன், பாவம் பண்ணவன் அநியாயம் பண்ணவன் அக்கிரமம் பண்ணவன் நல்லா இருக்கிறான், ஆனா நான் எப்படி இருக்கிறேன், நான் வந்து நல்லாவே இல்லை. அவர் என்ன நினைக்கிறதே இல்லை, அந்த கடவுள் அவர் என்ன நினைச்சிக்கிறது இல்ல, அவர் என்ன நினைக்கிறதே இல்ல, அவர் என்ன கொஞ்சம் நினைச்சிருந்தா நல்லா இருக்கும் இல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த சீயோன் என்ன சொல்கிறது என்றால், சபையாகி நாம் என்ன சொல்கிறோம் என்றால், ஜனமாகி நாம் சொல்கிறோம், சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்கிறார். ஏசையா 54:10 மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகுவதே இல்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உன்னை விட்டு விலகுறதும் கிடையாது, உன்னை கைவிடுகிறதும் கிடையாது. இந்த மலைகளே விலகி போனாலும் பர்வதங்களே நிலை பெயர்ந்தாலும் என்னுடைய கிருபை, நான் கொடுத்துக்கிட்டு இருக்க உயிர், நான் மறந்துட்டேன்னு சொன்னா நீ உயிரோடு எப்படி இருக்க முடியும், நீ சாப்பிடுகிறிய, நீ எத்தனை நன்மையை நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய், நான் ஒண்ணு நினைச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் நாம் எத்தனை பேர் தேவனை நினைத்துக் கொண்டிருக்கிறோம், இந்த தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்களுடைய கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்கிறது, அவரையே நோக்கி கொண்டிருக்கிறது. இந்த பரிசுத்த வேதாகமும் ஒரு பெரிய ஆசீர்வாதமானது. இதுல இருக்கக்கூடிய சில மனுஷருடைய குணங்கள் எல்லாம் அழகா சொல்லியிருக்கிறது, மனுஷருடைய நினைவுகளை பற்றி அழகாக பதிவு செய்ய, கர்த்தர் அவர் தான் நம்மளை படைச்சாரு, நம்முடைய நினைப்பெல்லாம் எப்படி இருக்கிறது, நம்முடைய நினைவுகள் அதெல்லாம் எப்படி இருக்கிறது, அதை குறித்த தேவன் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறாரு அதை நம்ம பார்க்க வேண்டும். என் நினைப்பை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும், நான் நினைக்கிறது ஒண்ணு, நீங்க நினைக்கிறது ஒண்ணு, நான் சொல்றது ஒண்ணு, நீங்க செய்யறது ஒன்ற மாதிரி நான் மனசுல நினைச்சுக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும், நீங்க என்ன கடவுளா, கடவுள் சொல்லுகிறார், தேவன் சொல்லுகிறார். ஏசையா ஆதியாகமும் 6:5 மனுஷனுடைய நினைவுகள் குறித்து பரிசுத்த வேதாகமும் என்ன சொல்கிறது, தேவன் என்ன சொல்கிறார், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவனுடைய இருதயத்தின் நினைவுகள் தோற்றம் எல்லாம் நித்தமும் கர்த்தர் என்னவாக காண்கிறார் என்றால் பொல்லாததாகவே காண்கிறார். அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது, மனிதனுடைய நினைவுகள், மனிதன் நினைத்துக் கொண்டிருக்கிற நினைவுகளை குறித்த தேவன் சொல்கிறார், அவனுடைய இருதயத்துல இருக்கக்கூடிய அந்த தோற்றங்கள் அந்த எண்ணங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் பொல்லாததாக இருக்கிறது. அது குழந்தைங்க, அது குழந்தைக்கு வந்து தெரியுமா, குழந்தை எதுக்கு அடிக்கிறீங்க, குழந்தை எதுக்கு திட்டுறீங்க, குழந்தை எதுக்கு கண்டிக்கிறீங்க, உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்ற இடத்துல குழந்தைகள்கிட்ட கூட என்ன இருக்கிறது என்பதை பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது. ஆதியாகமம் 8:21 ஆதியாகமம் 8:21 சுகந்த வாசனையை எங்கிருந்து தொடங்கிறது, சிறு வயது தொடங்கி, வாலிப வயதுலாம் சொல்லல, எங்கிருந்து தொடங்குறதா, அடிக்காத திட்டாத கண்டிக்காதானா, அது எங்கேயாவது ஒரு இடத்துல போய் பிரச்சனை பண்ணிட்டு வரும்போதுதான் தெரியும். பெற்றோருக்கு ஒரு வாசகம் நான் வாட்ஸ்அப்ல பார்த்தேன், அதை சில பேருக்கு அனுப்பி விட்டிருந்தேன். ஊழியக்காரனுடைய கண்டிப்புக்கும் பெற்றோருடைய கண்டிப்புக்கும் கீழ்படியாதவங்க அடங்காதவங்க எங்க போய் நிற்பாங்கன்னா நடுத்தருவில் தான் நிற்பாங்க. எங்க போய் நிற்பாங்க, பெற்றோருடைய கண்டிப்புக்கும் பெற்றோருடைய கண்டிப்புக்கும் போதகருடைய கண்டிப்பும், போதகர் எதுல இருந்து சொல்றாரு, வசனத்தை ஒன்று சொல்றோம், இந்த வசனத்திற்கும் கண்டிப்புக்கு கீழ்படியாதவங்களுக்கு எங்க வந்து நிற்பாங்க, அதுக்கப்புறம் தலையை சுரிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான்.
கீழ்படிய வேண்டும். அந்த பொல்லாப்பு எங்கிருந்து தோன்றுகிறது என்றால் சிறு வயதிலே இருந்தே தொடங்குகிறது என்று வேதம் சொல்லுகிறது. மனிதனுடைய நினைவுகளை பற்றி வேதம் விதமாக சொல்லுகிறது. ஆதியாகமம் 11:6 ஆதியாகமம் 11:6 அப்பொழுது கர்த்தர் இது ஜனங்கள் மனுஷனுடைய நினைவுகளை குறித்து சொல்லும் பொழுது மனுஷனுடைய அந்த நினைவுகள் அக்கிரமங்களாக இருக்கிறது, பாவங்களாக இருக்கிறது, மீதங்கள் பெருகி போயிருக்கிறது. அவருடைய சிறு வயது தொடங்கி எல்லா எண்ணங்களும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் பொல்லாததாக இருக்கிறது. எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பொல்லாததாக இருக்கிறது. இப்பொழுது வேதம் என்ன சொல்கிறது என்றால் நாங்கள் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். பலருடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னா, எங்க சாமி எங்க கடவுள் எங்களை நல்லாதான் வச்சிருக்கிறது, எங்க சாமி எங்க கடவுள் எப்படி வச்சிருக்கிறது, எங்களை நல்லாதான் வச்சிருக்கிறது. நாங்க செய்யற காரியம் எந்த காரியம் இது வரைக்கும் என்ன ஆகல, தடை ஆகிறதே இல்லை. என்ன ஆகிறது இல்லை, தடை ஆகிறதே இல்லை. தேவரே, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்று யோபின் புத்தகம் 42:2 அவர் மட்டும்தான் சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது மனுஷனுடைய அந்த எண்ணங்கள் அந்த நினைவுகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் நாங்கள் செய்யற எந்த காரியம் தடைப்படாது. இது வரைக்கும் தடைப்பட்டதே கிடையாது, எல்லாம் வெற்றி தான், எல்லாம் இருக்கின்றது ஜெயம்தான். மனுஷனுடைய நினைவுகள் பாருங்க எப்படிப்பட்டதாக இருக்கிறது. ஆதியாகமம் 50:20 ஆதியாகமம் 50:20 இன்னும் அநேகருடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் நீங்கள் எனக்கு தீங்கு செய்ய நினைத்தீர்கள் போதுமானது. நீங்கள் எனக்கு தீங்கு செய்ய நினைத்தீர்கள். சிறு வயதிலிருந்து பொல்லாப்பு, சிறு வயதிலிருந்து பெருகி போயிருக்கிறது, பொல்லாப்பு இருக்கிறது, அக்கிரமம் இருக்கிறது, பாவங்கள் இருக்கிறது, மீறுதல் இருக்கிறது. நாங்க நினைச்ச காரியம் ஒன்றும் தடைப்படாது அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. வேற என்ன நினைக்கிறாங்க என்றால் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். எத்தனை பேர் நாம் தீமை செய்திருக்கிறோம், வாயின் வார்த்தையின் வழியாக கலகம் பண்ணியிருப்போம், சண்டை மூட்டி விட்டிருப்போம், கோல் பண்ணியிருப்போம், அடித்திருப்போம், துன்புறுத்திருப்போம், எத்தனையோ காரியங்களை பண்ணியிருப்போம். நீங்களும் நானும் அதெல்லாம் செஞ்சிருப்போம். வேதம் சொல்லுகிறது நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிவு பண்ணினார். தேவனுடைய பிள்ளைகளாய் நம்முடைய நினைவு தேவனை நோக்கி இருக்கும் என்றால் நமக்கு யாரு எந்த தீமை செய்தாலும் அந்த தீமையில தேவன் மாற்றி அந்த தீமையான எண்ணங்களிலிருந்து, நினைவுகளிலிருந்து, அந்த பொல்லாப்புகள் நினைவுகளிலிருந்து கர்த்தர் அதை நமக்கு என்னவாய் மாற்றி கொடுக்கிறார் என்றால் நன்மையாக மாற்றி கொடுக்கிறார். அதுதான் நம்முடைய தேவன். அவன் நம்மளை தீமையே நினைச்சிட்டு இருந்தாலும் இவங்களுக்கு தீங்கு வரணும், இவங்களுக்கு இந்த வேலை கிடைக்க கூடாது, இவங்களுக்கு இந்த பணம் கிடைக்க கூடாது, இவங்க போற இடம்லாம் இவங்களை அவமானப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும், கலகம் பண்ணணும், இந்த இடத்தை விட்டுட்டு ஓடி போயிடணும் அப்படின்னு பண்றாங்க இருக்கிறாங்களே. அரசியல் சார்ந்த காரியங்கள், அதிகார சார்ந்த காரியங்கள், குடும்ப காரியங்கள் பல நம்ம சீரியல்லாம் பார்க்கறோம். அதுல பார்த்தோம்னா அப்படிதான் இருக்குது. தீமை செய்ய எப்படியாவது தீமை செஞ்சிடும், எப்படியாவது இந்த குடும்பத்துல இவங்களோட ஒண்ணு இல்லாம ஆயிக்கிடணும், பேர் பிரஸ்தாபம் இல்லாத அளவுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி விட்டுடணும் அப்படின்னு உலக ரீதியாக நினைத்துக் கொண்டிருக்கிற இடத்திலே பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது நீங்க தீங்க செய்ய நினைக்கிறீங்க, ஆனா கர்த்தரோ அதை என்ன செய்கிறார் என்றால் நன்மையாக முடிவு பண்ணுகிறார். 10:2 மனுஷனுடைய நினைவுகளை குறித்து நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் தான் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் நம்மளை நினைக்கிறாரு, அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். மனுஷனுடைய நினைவுகள் இப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால் எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், ஏதாவது பெற்றுக்கொள்ள முடியுமா? மனசுல வந்து அவர் நம்மளை படைத்திருக்கிறார், அந்த நினைப்புகளிலே அக்கிரம் இருக்கிறது, மீறுதல் இருக்கிறது, பொல்லாப்பு இருக்கிறது, நாங்க நினைச்ச காரியம் தடைப்படாது, நாங்க தேவனை நினைக்க மாட்டோம், தீமையே நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னு சொன்னா தேவன் எப்படி நம்மளை ஆசீர்வதிக்க முடியும்? 10:2 சங்கீதம் சொல்லும் பொழுது 10:10
பத்தாம் சங்கீதம், ஏன்னா அது பாடல் பத்தாம் சங்கீதம் இரண்டாவது வசனம். எந்த இடத்துலையும் சங்கீதத்துல நீங்க பாத்தீங்கன்னா அங்க அதிகாரம் என்ற ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்காது. வாசிங்க பத்தாம் சங்கீதம் இரண்டாவது வசனம். துன்மார்க்கன் தன் பெருமையினாலே சிறுமைப்பட்டவனை கொடூரமாக துன்பப்படுத்துகிறான், அவர்கள் நினைத்த சதி மோசங்களில் அவர்களே அகப்படுவார்கள். யாரு? துன்மார்க்கன். துன்மார்க்கன் என்ன நினைக்கிறாங்க? அந்த சதி மோசங்களிலே அவர்களே என்ன செய்வார்கள் என்றால் அகப்படுவார்கள். நம்முடைய நினைவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அதே பத்தாம் சங்கீதம் நாலாம் வசனத்தில், துன்மார்க்கன் தன் கர்ப்பத்தினால் தேவன் என்ன செய்ய மாட்டான், தேடான், அவனுடைய நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே. தேவன் இல்லை, தேட மாட்டான், ஆராதனையிலே தொழுகையில் அவன் இருக்க மாட்டான், தேவனுடைய விஷயத்துல வைராக்கியமா இருக்க மாட்டான். பக்தி அந்த வைராக்கி, தேவனுடைய ஆலயத்தை குறித்ததான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். இயேசு சொல்கிறார், இந்த ஆலயத்தை குறித்ததான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. அந்த பக்தி வைராக்கியம், இந்த துன்மார்க்கனுடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், தன்னுடைய பெருமையினாலே, தன்னுடைய மேட்டிமையினாலே, தன்னுடைய கர்வத்தினாலே அவன் தேவனை தேட மாட்டான். காரணம் என்னன்னா, கடவுள் நான் வழங்குற என்னுடைய சாமி என்ன நல்லா வச்சிருக்கிறது, அதனால தேவன் கடவுள் இல்லை. எப்படி அது? கடவுள் வந்து மரிப்பாரா? கடவுள் வந்து உயிர் கொடுப்பாரா? எல்லா சாமிகளும், ஏன்னா நான்லாம் 10 வயசு வரைக்கும் அதுல இருந்தாலும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா, உயிரை எடுத்துடணும் மரியாதை நம்ம பேசும் இல்லையா. ஆனா அவர்தான் நம்முடைய பாவத்திற்காய், அக்கிரமத்துக்காய், மீறுதலுக்காய் உயிர் கொடுத்தவர். ஒரே ஒருவர் அந்த பரலோகத்திலிருந்து வந்தவர். எங்கிருந்து வந்தவர்? உன்னதத்திலிருந்து வந்தவர், மோட்சத்திலிருந்து வந்தவர், சொர்க்கத்திலிருந்து வந்தவர், பிதாவுடைய வலது வருஷத்துல செல்ல பிள்ளையா இருந்தவர். அந்த இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து நம்முடைய பாவங்களுக்காக என்ன செய்திருக்கிறார்? மரித்திருக்கிறார். நம்முடைய நினைவுகள் தான் அவர் பார்க்கிறார். இப்படி எல்லாம் நினைவுகள் இருக்கிறது, இந்த நினைப்பெல்லாம் மாற்றி போட்டுடுங்க. இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது இந்த நினைப்பெல்லாம் இருக்கக்கூடும். இப்படி இருந்துச்சுன்னா கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க முடியாது. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆடு மாடு மேய்த்திக்கிட்டு இருந்த என்னையே நான் அவரை நினைச்சேன், அவர் என்ன தூக்கி அழகு பார்த்தார் இல்லையா. நீங்க தேவனை நினைத்து கொண்டிருந்தால், நீங்கள் தேவனுடைய வசனத்துக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடப்பீர்கள் என்றால் அவர் உங்களையும் ஆசீர்வதிப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். 2023 ஜூலை மாசம் 9 வந்து நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம், கர்த்தருடைய நாளில வந்து நம்ம அமர்ந்து இருக்கிறோம். ஆசீர்வாதம் வாங்கினோமா? ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டாமா? ஏன் ஆசீர்வாதம் தடைப்பட்டிருக்கிறது? ஏன் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியல? ஏன்னா கர்த்தரை நினைக்கிறதே இல்லை. ஏன்னா உலக ரீதியாய், குடும்ப ரீதியாய் நாம என்ன செய்திருக்கிறோம் என்றால் விழுந்து போயிருக்கிறோம். 37 சங்கீதம் அதனுடைய 12 அவனுடைய இந்த உலகத்துல வாழக்கூடிய அந்த மனுஷனுடைய நினைவுகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை வேதாகம் சொல்லி கொண்டு வருகிறது. 37:12 துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்குகளை நினைத்து அவன் பேரிலே அவன் என்ன செய்கிறான்டா, பல் கடிக்கிறான். நம்மளை பார்க்கும் போதெல்லாம் பல்ல கடிப்பான். இவன் எப்படி வேலைக்கும் போறதில்லை, என்ன ஒண்ணும் பண்றதில்லை, எப்படி உன்னை போஷிக்கிறார், எப்படி உன்னை நடத்துகிறார், எப்படி இவன் நல்லா இருக்கிறான், நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம், நம்ம என்ன பண்றோம், நம்ம எப்படி யாராலையும் ஏமாத்தி நம்ம இன்னும் வாழ்க்கை வாழ்றோமே, ஆனா இவனுக்குன்னு ஒரு காரியம் நினைச்சதை செய்யறது இல்ல, நடக்கவும் மாட்டேங்குதே. பற்கடிப்பான். யார் பற்கடிப்பான்? துன்மார்க்கன் பற்கடிப்பான். அவன் எதை நினைக்கிறான் என்றால், தீங்குகளை நினைத்து நீதிமான் மேலே பற்கடிக்கக்கூடியவனாக இருக்கிறான். தொடர்ந்து 62:3 வாசிக்கிறோம். 62:3 நீங்கள் எதுவரைக்கும், எதுவரைக்கும் நீங்கள் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள்? நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள், சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் சொன்னது நிறைவேறுமா? தீங்கு நினைக்கலாமா? இதுல இருந்து தீங்கான எண்ணம் வரலாமா? தீங்கான யோசனை வரலாமா? தீங்கான பேச்சுக்கள் வரலாமா?
அது குழந்தைகளிலிருந்து எப்படி நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும், கற்றுக் கொடுத்திருக்கிறோமா நம்முடைய பிள்ளைகளுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறோமா? இங்க கேட்டுட்டு இப்படியே உட்கார்ந்து இருக்கிறோமா? வேலை செய்யற இடத்துல நீ செய்கிறது தவறு என்று நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறோமா? நண்பனே நன்மையே செய்கிறியே அப்படின்னு கற்றுக் கொடுத்திருக்கிறோமா? எதை நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறோம், எதை நாம் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம்? அவங்க செய்கிற காரியத்தை உலக ரீதியை நாம் பின்பற்றி கற்றுக்கொண்டு வருகிறோம். அவங்க எப்படி இருக்கிறாங்க, நாங்க கொஞ்சம் அப்படி இருக்கிறோமே, இருந்துதான் பார்ப்போமே. கொஞ்சம் இருந்தா என்ன, இப்போ அவங்களுடைய நினைவு கொஞ்சம் கத்துக்கிறேன். வேதம் சொல்கிறது சங்கரிக்கப்படுவீர்கள், சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். நீதிமொழிகள் 15:26. நீதிமொழிகள் 15:26. துன்மார்க்கனுடைய நினைவுகள் கர்த்தருக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் அருவறுப்பானவைகள், சுத்தமானவருடைய வார்த்தைகளோ இன்பமானவைகள். துன்மார்க்கனுடைய நினைவுகள், இப்ப நான் சொல்லும் பொழுது எவ்வளவு அன்பா சந்தோஷமா மகிழ்ச்சிகரமா கேட்கறீங்க. அப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் நாம் கேட்கும் பொழுது நமக்கு அது ஆசீர்வாதம். துன்மார்க்கனுடைய நினைவுகள் எல்லாம் கர்த்தருக்கு எப்படிப்பட்டதாக இருக்குது என்றால் அருவறுப்பாகவே இருக்கும். சில பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஏதாவது சொல்லி கொடுத்தா அப்படின்னு கேட்டுக்கிற பிள்ளைங்க இருக்கிறாங்க. சில பேர் இவனத்த சொல்றது நான் என்னத்த கேட்கறது இல்லையா, இவ என்னத்த சொல்றது நான் என்ன கேட்கறதுன்னு இவ அவ இவ அவன்ற அளவுக்கு எல்லாம் போயிருக்கு. கைகலப்பெல்லாம் இருக்கிறது, கையை ஓங்கி பேசுற அளவுக்கு எல்லாம் இருக்கிறது. எவ்வளவுலாம் வேதனைப்படுத்த முடியுமோ அந்த துன்மார்க்கமான சில பிள்ளைகளை பார்த்து கற்றுக்கொள்ளக்கூடிய தேவனுடைய ஜனமாய் அநேக பிள்ளைகள் விழுந்து போயிருக்கிறார்கள். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இது துன்மார்க்கனுடைய, அதாவது உலகத்திலே வாழக்கூடிய சில மனுஷனுடைய நினைவுகளை குறித்தவே சொல்கிறது. இப்பொழுது தேவனுடைய நினைவு நாம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை ஒரு 3 விஷயங்கள் சொல்லி நான் சொல்லிக்க ஆசைப்படுகிறேன். இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சில மனுஷருடைய நினைவுகளை இப்படி இருக்கும் பொழுது சங்கரிக்கப்படுவீர்கள், சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். அவர் சொன்னார்னா அது செய், அது நடக்கும். பின்னாடி வருத்தப்பட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. பெற்றோர்களும் சொல்லப்பா நல்லா படிப்பான், படிப்பான், நல்லா படிப்பான், நல்லா படிமா அப்படின்னா அது அந்த வருஷத்தினுடைய இறுதியில அந்த முழு ஆண்டு தேர்வு வரும் பொழுதுதான் தெரியும் இது வரைக்கும் என்னத்தை படிச்சாரு என்னத்தை கிழிச்சாரு. படிச்சத கிழிக்கிற அளவுக்கு என்ன செய்திருக்கிறது, பிள்ளைகளுடைய நினைவுகளை இதை நோக்கி ஓடி கொண்டிருக்கிறது. படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்கணும், அதுக்கப்புறம் பின்னாடி வருத்தப்படக்கூடாது. நல்ல எவ்வளவு படிக்கிறீங்களோ அவ்வளவு உங்களுடைய வாழ்க்கையினுடைய எதிர்காலங்கள் இருக்கிறது. காலேஜ் சேர்க்கும் பொழுது இவ்வளவு 1000 கட்டு, அவ்வளவு 1000 கட்டு, இத்தனை 100,000 கட்டுனா கட்டட்டும், ஏன்னா இவரும் படிக்க மாட்டார். ஆனா நாம என்ன செய்யணும், படிக்க வேண்டிய நேரத்துல படிக்க வேண்டும் அல்லவா. படிக்காத பொழுதும் இங்க சீட்டு கிடைக்கல, அங்க சீட்டு கிடைக்கல, எத்தனை பெற்றோர்கள் அவசரப்படுறாங்க. ஆனா நம்முடைய சபையோட பிள்ளைகள் ரொம்ப அருமையான பிள்ளை, எல்லாருமே நல்ல மதிப்பெண்களையும் சிறந்த மதிப்பெண்களையும் பெற பிள்ளைகள், தேவனுடைய விஷயத்துல வைராக்கியம் உள்ள பிள்ளை, தேவனுடைய காரியங்களில் எப்பொழுதுமே நினைத்து கொண்டிருக்கிற ஒரு பிள்ளை. அது பெற்றோர்களா இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் சரி, அவ்வளவு ஒரு அருமையான ஒரு சபையாக நம்முடைய சபை இருப்பது என்பதை சந்தேகம் இல்லையா. உலக ரீதியாய் சில நினைவுகளை குறித்து சொன்னா, தேவன் தாமே நம்மை நினைத்துக் கொண்டிருக்கிறார். மனுஷன் மறந்தாலும் அவர் நம்மளை என்ன செய்கிறது இல்லை, மறக்கிறதே இல்லை. தாய் தன் பாலகனை பிள்ளைகளை மறந்தாலும் அவன் என்ன செய்யறது இல்லை, உன்னுடைய தாயோ தகப்பனும் பிள்ளைய மறந்துட்டாலும் நான் உன்னை மறக்கிறதே இல்லை அப்படின்ற, நான் உன்னை நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன்ற. எங்கேயாவது நினைக்கிற அந்த தேவன் எங்கேயாவது உண்டா? அவர் நம்மளை நினைச்சிட்டு இருக்காரு. அந்த நினைக்கிற தெய்வம் தான் பூமிக்கு கடந்து வந்தார், மீண்டும் உன்னதத்துக்கு கடந்து சென்றிருக்கிறார்.
அவன் நம்மளை நினைச்சுட்டு இருக்கிறார். இப்படிதான்ப்பா இருக்குது இந்த உலகம். இந்த உலகத்துல இப்படி பொல்லாப்பு இருக்குது, பாவம் இருக்குது, அக்கிரமம் இருக்குது. இதுக்காக நான் வந்து உயிரை கொடுக்குறப்பா, நீங்க என்ன நினைங்கப்பா, என்னுடைய வசனங்களை நினைங்கப்பா, என் மனசங்கத்தை நினைச்சு நினைச்சு பாருங்கப்பா, உங்களுக்கும் எனக்குள்ளாக இருக்கிறவன உடன்படிக்கை ஒப்பந்தங்களை என்ன செய்ங்க நினைச்சு பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்ற மறக்கிறோம். என்ன செஞ்சிடும்? ஏன்னா உலக ரீதியாய் நம்ம சில தொடர்பு வச்சிருக்கோம். ஏன்னா உள்ளுக்குள்ள நினைவெல்லாம் எதை நோக்கி இருக்கிறது, எப்படி இருக்கிறது? உலகத்தாலும் நமக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டு பக்கத்துல இருக்கும், ஆத்துல ஒரு காலு, சேத்துல ஒரு காலு. ஒண்ணு அனலா இருக்கணும், இல்ல குளிரா இருக்கணும். ரெண்டு பக்கம் நான் அந்த பக்கம் இருப்பேன், அந்த பக்கம் இருப்பேன். சபைக்கு வந்தா இங்க இருப்பேன், வீட்டுக்கு போனா ஜெபம் பண்ண மாட்டேன், பைபிள் படிக்க மாட்டேன், தேவனை தேட மாட்டேன், அவரை நினைக்க மாட்டேன். அப்படியே கொஞ்சம் அவுத்து விட்ட மாதிரி ஆயிடுவேன்னா கர்த்தர் வாந்தி தான் பண்ணி போடுவார். என்ன பண்ணுவாரு? ஆதியாகமும் 40 ஆம் அதிகாரம், ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு ஒரு சூழ்நிலை ஒன்று வந்தது. 14வது வசனம், ஆதியாகமும் 40ஆம் அதிகாரம். இங்க தேவன் நினைக்கிற அந்த நினைப்பு பாருங்க, தேவன் அவளோடு கூட இருக்கிறார், அவன் மீது எப்பொழுதும் இருக்கிறார் என்கிற ஒரு நினைப்பை குறித்ததான வேத வசனத்தை இங்க நம் வேதாகமத்தில் நாம் பார்க்க முடியும். ஆதியாகமும் 40ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். இந்த வார்த்தை யோசேப்பினுடைய வார்த்தையாக இருக்கிறது. பான பாத்திரக்காரனும் சுயம் வாங்கி, பான பாத்திரம் என்று சொன்னால் ராஜாக்களுக்கு திராட்சரசத்தை அவர் மேஜையில உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது பான பாத்திரக்காரன் அந்த மேஜையில அவர் உட்காரும் பொழுது அந்த திராட்சரசத்தை ஊற்றி கொடுக்கிற வேலை வேலை. சுயம் வாகி என்று சொன்னால் அப்பத்தை சுட்டு கொடுக்கிற வேலை, அதாவது ரொட்டி சுட்டு கொடுக்கிற வேலை, சமையல்கார். ஒரு ரெண்டு பேரும் பார்வன் இருக்கக்கூடிய அந்த எகிப்திலே ராஜாவுக்கு எதிராக ஒரு தப்பான காரியத்தை செஞ்சிட்டாங்க. அவங்க ரெண்டு பேரையும் இப்ப சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த ரெண்டு நபர்களும் பான பாத்திரக்காரரும் சுயமாகியும் அதே சிறைச்சாலையிலே யோசிப்பும் இருக்கிறார். செய்யாத ஒரு தப்புக்கு, என்ன தப்புக்கு சொன்னோம்ல, செய்யாத தப்புக்கு நான் தண்டனை அனுபவிக்கிறேன் அப்படின்ற மாதிரி, செய்யாத ஒரு தவறுக்கு தண்டனையை யோசிப்பும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அந்த அனுபவித்துக் கொண்டிருக்கிற இடத்துல ஒரு ரெண்டு பேர் இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் சொப்பன் காண்றாங்க. பான பாத்திரக்காரரும் சுயமாகியும் அந்த என்ன வரக்கூடிய அந்த நாட்கள் நடக்கக்கூடிய சில காரியங்களை குறித்து யோசிப்பு அந்த சொப்பனத்துக்குரிய காரியங்களை அதனுடைய அர்த்தத்தை சொல்கிறார். சுயமாகி என்ன செய்யப்பட்டார் என்றால் அவர் தூக்கிலிடப்பட்டார், பான பாத்திரக்காரனும் விடுதலை ஆக்கப்பட்டார். நீ இந்த சொப்பனத்தை கண்ட இதுக்குரிய அர்த்தம், நீ இந்த சொப்பனத்தை கண்ட இதுக்குரிய அர்த்தம். சுயமாகிக்கு இந்த அர்த்தம், பான பாத்திரக்காரனுக்கு இந்த அர்த்தம். அப்ப பான பாத்திரக்காரர்கிட்ட சொல்லுகிறார், யோசிப்பு சொல்ற, நீ இங்கிருந்து விடுதலையாகி நீ வெளியே போயிட்டனா நீ என்ன கொஞ்சம் நினைச்சுக்கோ, நீ என்ன செய்ய, இது 40ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தில், நீ வாழ்வு அடைந்திருக்கும் பொழுது என்னை நினைத்து என் மேலே தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். என்ன செய்ய, எவ்வளவு ஒரு அழகான ஒரு வார்த்தை தான் சொல்ற, இதுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டார். நீ விடுதலை ஆகி போயிடுவ, நான் இந்த இடத்துல இருக்கிறேன், என்னுடைய என்ன பிரச்சனை தெரியும், என்னை கொண்டு வந்து என்னுடைய சகோதரர்கள் என்னை வந்து எகிப்துக்கு போற பாதையில என்னை கொண்டு வந்து விற்று போட்டார்கள், நான் விற்கப்பட்டேன், நான் இந்த போத்திப்பாருடைய வீட்டுக்கு வந்தேன், அந்த இடத்துல என் மேல தவறான குற்றச்சாட்டு நடந்தது, இப்பொழுது நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், நான் வந்து சிறைவாசத்துல இருக்கிறேன், நீ வாழ்வு அடைந்திருக்கும் பொழுது என்ன நீ கொஞ்சம் நினைச்சு நீ என்ன செய்ய, நீ ராஜா கிட்ட சொல்லுப்பா அப்படின்னு சொன்னார். அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? 23வது வசனம், ஆனாலும் பான பாத்திரக்காரன் தலைவன் யோசிப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். உலகத்துல இருக்கிற சில மனுஷர் நீங்க செஞ்ச சில தியாகங்களை மறந்துடுவாங்க. இத்தனையோ பேருக்கு செஞ்சிருப்பீங்க,
நீங்கள் சாப்பாடு கொடுத்துருக்கலாம், ஆகாரம் கொடுத்துருக்கலாம், தண்ணீர் கொடுத்துருக்கலாம், பணம் கொடுத்துருக்கலாம், உடைகளை கொடுத்துருக்கலாம், பண காரியங்கள், பொருளாதார காரியங்கள் இப்படி நிறைய காரியங்கள் அடைக்கிட்டு போனோம். அங்க செய்வாங்க, நீங்க செய்யல. ஆனா உங்களுக்கு ஒரு சூழ்நிலை கொஞ்சம் ஒரு குறையா வந்துடுச்சு. அந்த இடத்துல போய் நம்ம கேட்கும் பொழுது இல்ல, நல்லா செழிப்பா இருக்கிறாங்க, வாழ்ந்து இருக்கிறாங்க அப்படின்னும் போது நமக்கு கிடைக்காத பொழுது எப்படி இருக்கும் கொஞ்சம் நினைச்சுப்பாரு. அப்படிதான் பார்வனுடைய யோசேப்பனுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தது. அந்த பான பாத்திரக்காரன் இப்ப விடுதலை ஆன உடனே என்ன செஞ்சிட்டான், மறந்துட்டான். என்ன செஞ்சிட்டான், இப்ப பாருங்க தேவன் கூடவே இருக்கிறார், தேவன் நினைத்துட்டு இருக்கார். நீ நினைக்கலப்பா, நான் இதுக்கு மேல ஒண்ணு வச்சிருக்கிறேன். எதுக்கு மேல, நான் இதுக்கு மேல ஒண்ணு வச்சிருக்கிறேன். என்ன வச்சிருக்கிறாரு, பார்வோனுக்கு ஒரு பயங்கரமான சொப்பனம் வருகிறது. அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தம் யாருக்குமே தெரியல. தேசத்துல உள்ளவங்க, அரண்மனையில உள்ளவங்க யாரோ கூப்பிட்டு பாக்குறாரு. ஒருத்தருக்கு இப்பதான் பான பாத்திரக்காரனுக்கு என்ன வருது, அறிவு வருது. இப்பதான் என்ன வருது, ஐயோ அந்த யோசேப்பு நமக்கு சொன்னாரே விடுதலை ஆகும் பொழுது என்ன நினைச்சுக்கணும்னு சொன்னாரு, இப்பொழுது வாழ்ந்திருக்கிறார், செழித்திருக்கிறார். இப்போ அந்த கொஞ்ச காலம் போனதுக்கு அப்புறம் இப்பொழுது என்ன பண்ணுகிறார் என்றால், பான பாத்திரக்காரன் இப்ப யோசேப்பை குறித்து சொல்றார். இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. ஆதியாகம் 40:41 அதனுடைய 9 அப்பொழுது பான பாத்திரக்காரனுடைய தலைவன் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் இன்னதென்று என்னுடைய நினைவிலே வந்தது. பார்வோன் தம்முடைய ஊழியக்காரர்கள் மேலே கடும் கோபம் கொண்டு என்னையும் சுய வாகினுடைய தலைவனையும் தலையாரியுடைய அதிபதியின் வீடாகிய சிறைச்சாலையிலும் வைத்திருந்த காலத்திலே நானும் அவனும் ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனங்களை கண்டோம் அப்படின்னு 13 வரைக்கும் நாம் வாசிக்க முடியும். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை என்ன செய்தான், 14 அழைப்பித்தான். அவன் தீவிரமாய் காவல் கிடங்கில் இருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சபரம் பண்ணி கொண்டு வேற வஸ்திரம் தரித்து பார்வோன் இடத்திலே வந்தான். வாலிபர் வயசுல அவன் எவ்வளவு வேதனை அனுபவிக்கிறான் பாருங்க, கர்த்தருக்காய் காத்திருக்கும். சில வாலிப பிள்ளைகளுக்குன்னா வாலிப வயசுல என்ன தேவையில்ல, கஷ்டப்படவே கூடாது. கஷ்டப்படாமலே என்ன செஞ்சிடணும், நோபாமலே அப்படின்ற மாதிரி கஷ்டமே படக்கூடாது. நான் தான் கஷ்டப்படுறேன், என் பிள்ளைக்கும் கஷ்டப்படுறேன்னு சொல்லி சொல்லி பிள்ளைங்கள் என்ன செய்யறது இல்ல, எந்த வீட்டு வேலையில ஒன்றும் செய்யறது கிடையாது, வீட்டுக்காரத்தையும் செய்யறது கிடையாது. வேலைக்கு போனாலும் கொஞ்சம் சோம்பேறி அசீதி தான் எல்லா விஷயத்தையும். இப்பொழுது 41 நாம் பார்க்கும் பொழுது அங்கு ஒரு சம்பவம் நடக்கிறது. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார் எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினு. பாருங்க இப்பொழுது கர்த்தர் அந்த நினைத்திருக்கிற அந்த நினைப்பை பாருங்க, அவனை எந்த அளவுக்கு மேன்மையாக நடத்திருக்கிறார். பார்வோன் தன் கையிலே போட்டிருந்த, யாருடைய கையில, அதாவது ஜனாதிபதி கையிலே போட்டிருந்த அந்த, நம்ம அந்த அளவுக்கு சொல்லலாம், நம்முடைய யோசேப்பு ஒரு பிரதமர் என்றே சொல்லுகிற அளவுக்கு அந்த எகிப்து தேசம் முழுமையும் அவருக்கு அவ்வளவு ஒரு பவர் இருந்தது. தன்னுடைய முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பினுடைய கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களையும் அவனுக்கு உடுத்தி பொன் சரபணியும் அவனுக்கு கழுத்திலே தரித்து தன்னுடைய 2 ரதத்தின் மேலே அவனை ஏற்றி தண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக குறிவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களிலும் ஒருவனும் உன்னுடைய உத்தரவில்லாமல் தன் கையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான். மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சாப்னாத் பன்னேயா என்கிற பெயரையிட்டு ஓன் பட்டணத்து ஆசாரனாகிய போத்திபராவின் குமார்த்தியாக அஸ்நாத்தனையும் அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். யோசேப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படியாக புறப்பட்டான். அப்ப அவருக்கு வயசு என்ன தெரியுமா, யோசேப்பு எகிப்து ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பதாக நிற்கும் பொழுது அவனுக்கு 30 தான். என்ன வயசு, 30 எவ்வளவு ஒரு மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை யோசேப்புக்கு கொடுத்திருந்தார். மனுஷன் மறந்தாலும், சில பேர் மறந்துடுவாங்க,
சில பேர் கைவிட்டுடுவாங்க, ஆனா எப்பவுமே அவர் மறக்கிற தேவன் அல்ல. உங்களுடைய உயர்வு நீங்கள் தேவனை நோக்கி மட்டும் இருக்கும் என்று சொன்னார். பரீட்சை நேரத்துல மாத்திரம் சிலுவை போடுறதும், பரீட்சை நேரத்துல நட்சத்திரம் போடுறதும், பரீட்சை நேரத்துல அங்கு நிலவை வரைகிறதும், பரீட்சை நேரத்துல அங்கு வேலாயுதத்தை தறி போடுறதும் இல்லையா? பரீட்சை நேரத்துல என்ன பண்றது? ஊனு போட்டு ஒரு ரெண்டு சுனி போட்டு குளிச்சா போய்க்கிறது. பரீட்சையில யாரு? பிள்ளையார் துணை, முருகன் துணை போட்டு வைக்கிறது பரீட்சை நேரத்துல. அலெக்ஸ் பிரதர் பயங்கரமா சிரிக்கிறதுனால அவர் போட்டிருக்கிறார் நினைக்கிறேன். தேவனுடைய ஜனமாகி நாம் சோதனை வரக்கூடிய நேரத்திலே நமக்கு என்ன சோதனை வந்தாலும் அது உயர்வதற்கு மாத்திரம் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை நம்மளை உயர்த்தல நினைக்கல, யாரும் என்ன நினைக்கல, என் அப்பா என்ன நினைக்கிறது இல்லை, அம்மா என்ன நினைக்கிறது இல்லை, என் மனைவி என்ன நினைக்கிறது இல்லை, என் கணவன் என்ன நினைக்கிறது இல்லை, என் பெற்றோர் என்ன நினைக்கிறது இல்லை அப்படின்னு நினைத்தாலும் அவர் உங்களை நினைச்சுக்கிட்டே இருக்கிறார். உங்களுடைய உயிர்வினுடைய வளர்ச்சிக்கெல்லாம் நம்ம பாட்டு போனோம் பார்த்தீங்களா, எல்லாமே முடிஞ்சிருச்சு நினைச்சாலும் அவர் நம்மளை நிச்சயமாகவே நடத்துவார். இரண்டாவது, எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் கண்ணீர் விட்டீர்கள் என்றால் அதையும் அவர் நினைக்கிறார். மூணு காரியம் சொன்ன, இரண்டாவது ஒரு காரியத்தை இதை நான் சொல்கிறேன். ஒன்று சமவே 1:20 ஒன்று சமவே 1:20 இங்கு ஒரு அண்ணால் அம்மாவுக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கிறது. அவருடைய சக்காலத்தி ஆகிய பெடினால் என்பவள் எப்பொழுதுமே விசனப்படுத்துகிறாள். மனதை நோகும்படியான வார்த்தைகளை பேசுகிறது நாம் பார்க்க முடியும். 1 Samuel 1:20 சில நாள் சென்ற பின்பு அன்னால் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். 19 அவர்கள் அதிகாலையிலே எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன்னுடைய மனைவி அன்னாளை அறிந்தால் கர்த்தர் அவளை நினைத்தருளினார். எப்போ நினைத்து அருளுகிறார்? அதனுடைய 10 1 Samuel 1:10 அவள் போய் மனு கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். அழுதால் நீங்க விடுகிற ஒவ்வொரு கண்ணீரையும் யார் நினைக்கிறாங்களோ இல்லையோ கர்த்தர் நினைத்து அருளுகிறார். என்ன செய்கிறாரு? கர்த்தர் நினைத்து அருளுகிறார். பரிசுத்த வேதாகமத்துல ஆகார் அழுதும் பொழுது, தன்னுடைய பிள்ளைக்காக அழுதும் பொழுது, இஸ்மவேலை ஒரு அழகான ஒரு மேன்மையான ஒரு சந்ததியாக நீக்கி இருக்கிறாங்க இல்லையா, தாவீது அழுதிருக்கிறார், பவுல் சபைக்காக அழுதிருக்கிறார், இயேசு கிறிஸ்து மனம் கசந்து அழுதிருக்கிறார். எங்க லாசருக்காக என்ன செய்தாரு? அழுதார். இயேசு என்ன விட்டார்? கண்ணீர் விட்டார். இயேசு கிறிஸ்து எருசலேம் நகரத்தை பார்த்து அந்த பட்டணத்தில் இருக்கிற மக்களுக்காக அழுதார். கெஸ்தமனி தோட்டத்திலே இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டார் என்று வேதாகமத்தில் நாம் பார்க்க முடியும். எசேக்கியா வியாதியினுடைய படுக்கையில இருக்கும் பொழுது அவர் கண்ணீர் விடுகிறார். நீங்க கர்த்தருக்காய் கர்த்தரிடத்தில் நீங்கள் விடுகிற எல்லா கண்ணீரையும் அவர் தன்னுடைய துணத்திலே வைத்திருக்கிறார். நீங்க வேற எதுக்காவது அழுதீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கெல்லாம் பலன் கிடைக்கும். கணவனை பார்த்து அழுகை, மனைவி பார்த்து அழுகை, பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து அழுக இல்லை, நீ கர்த்தருடைய சமூகத்துல கலந்து வந்து அழுதல் சொன்னா, உணர்ந்து செபித்தல அந்த விண்ணப்பத்துல அழுவோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே அதுக்குரிய பலனை நீங்க காணாமல் போவதில்லை. அதுக்குரிய பலன் வேதாகமத்திலே வாசிக்கிறோம். அவள் மனம் கசந்து, அவள் எப்படி அழுதாள்? மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி அவள் என்ன செய்தாள் என்றால் ஜெபம் பண்ணினாள். இப்பொழுது கர்த்தர் அவளை என்ன செய்தார் என்றால் நினைத்து அருளினார்.
அவருடைய அந்த ஜெபத்திற்கு என்ன பதில் கொடுக்க வேண்டுமோ அதை கொடுத்தார் என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம். மூன்றாவதாக கர்த்தர் எதை நினைக்கிறார், உங்களோடு கூட சில பண்ணி கொள்கிற உடன்படிக்கை அவர் நினைக்கிறார். எதை நினைக்கிறாரு, உடன்படிக்கை அவர் நினைக்கிறார். யாத்ரையாகமம் 1:12 யாத்ரையாகமம் 1:12-13 கிரகரனும் நம்ம சில வார்த்தைகளை நம்ம படிப்போமாக. யாத்ரையாகமம் 1:12-13 இந்த உலகத்தில் இருக்கிற சில பிள்ளைகள், நான் தான் சொன்னலையே, உலகத்தில் இருக்கக்கூடிய சில நினைவுகள் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, எரிச்சலும் கோபங்களும் தீங்குகளும் பொல்லாப்புகளும் நிறைந்த ஒரு நினைப்பாக இருக்கிறது. இந்த எகிப்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் இஸ்ரவேலரை பார்க்கும் பொழுது அவங்களை கொடுமையாக வேலை வாங்கினார்கள், அவர்கள் மேலே எரிச்சல் அடைந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். யாத்ராகமும் 2:24-25 எவ்வளவு எரிச்சல் அடைந்தார்களோ, எவ்வளவு கொடுமை வாங்கினார்களோ, இப்பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், 2:24-25 தேவன் அவருடைய பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருகிறார். உங்களை கொடுமையா வேலை வாங்குறாங்களா, உங்களை உங்கள் மேல எரிச்சல் வருகிறதா, உங்க மேல வீணான படிகளை சொல்லுகிறார்களா அப்படின்னா நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணி கொண்டால் அவர் எல்லாவற்றையும் நினைக்கிறார். உங்க யாரோடு கூட உடன்படிக்கை பண்ணவங்க, என்னோடு கூட. இங்க இருக்கிற ஒவ்வொரு ஒருத்தரும் தண்ணீரிலே முழுகி ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் இல்லையா, தண்ணீர்லே முழுகி ஞானஸ்தானம் எடுத்தவங்க எல்லாரும் எனக்கு கவனிங்க. நம்ம எல்லாரும் தண்ணீர்ல முழுகி பாவ மன்னிப்பு கன்று ஞானஸ்தானம் எடுத்தோம். அந்த ஞானஸ்தானம் உடன்படிக்கையாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுங்கள். அப்ப என்ன, நீங்க உங்களுக்கும் தேவனுக்கும் உங்களுக்கும் இயேசுவுக்கும் உங்களுக்கும் ஆவியானவருக்கும் உங்களுக்கும் வசனத்திற்கும் என்ன உடன்படிக்கை பண்ணி கொண்டீங்க? அந்த உடன்படிக்கையை வேதம் சொல்லுகிறது, நான் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த அந்த உடன்படிக்கையை நான் என்ன செய்கிறேன் என்றால் நினைவு கூர்ந்தார். அந்த உடன்படிக்கை என்ன செய்கிறாரு, நினைவு கூர்ந்தார். புறஜாதிகளாகிய நீங்களும் நானும் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாய் மாறின பிற்பாடு இன்றைக்கு நீங்கள் இயேசுவோடு கூட என்ன உடன்படிக்கை பண்ணி கொண்டிருக்க, என்ன உடன்படிக்கை பண்ணும். அப்ப நீங்க அழுகும் போது அவர் பார்க்க மாட்டாரா? உங்களுக்கு வேதாகமத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுடைய பிள்ளைகளை துன்புறுத்தும்படியாக போகும் பொழுது இயேசு சொல்கிறார், இதை துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இந்த ஜனங்களெல்லாம் அடிக்கணும்னு சொன்னா, இந்த ஜனங்களெல்லாம் சித்திரவதை பண்ணணும்னு சொன்னா, அது யாருக்கு அந்த துன்பம், இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த துன்பம். அதை நீங்கள் மறந்து விடவே வேண்டாம். உங்களை யாராவது தீங்கு நினைக்கிறாங்களா, துன்பப்படுத்துகிறார்களா, கொடுமைப்படுத்துகிறார்களா, எரிச்சல் வருகிறதா, கோபம் வருகிறதா, அதெல்லாம் யாருக்கு தெரியுமா, அதெல்லாம் யாருக்கு தெரியுமா, அதெல்லாம் யாருக்கு, யாருக்கு அதெல்லாம், இயேசு கிறிஸ்து. நீங்கள் துன்பப்படுத்துகிற இயேசு, அதே துன்பப்படுத்துகிற அப்போஸ்தலனாகிய பவுலை இதோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் புறஜாதிகளுக்கும் அவர் என்ன செய்தார் என்றால், தேவனுடைய பணி செய்வதற்காக அவர் கொண்டு செல்வதை பார்க்க முடியும். ஆனால் நீங்கள் தேவனோடு உடன்படிக்கை பண்ணி கொண்டிருப்பீர்கள் என்றால் அவர் உங்களை நினைச்சுக்கிட்டே இருக்கிறார். நீ எத்தனை நாள் கஷ்டப்படுங்க, நீ எத்தனை நாள் பாரப்படுங்க, உனக்கு யார் என்ன பண்ணணும்னு நினைச்சாங்க, நீ ஒண்ணு இல்லாம ஆகணும்னு நினைச்சாலும் உங்களுடைய நினைப்பும் என்னுடைய நினைப்பும் தேவனை நோக்கி இருக்க வேண்டும். தேவனை நோக்கி இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் பெறாது. யாத்ராகம் 20:8 இந்த வார்த்தையும் சொல்லி நாம் ஜபத்தில் ஒருமனப்படுவோம். யாத்ராகம் 20:8 ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க
நினைப்பாயாக. பழைய ஏற்பாடில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார் என்ன சொன்னார் என்றால், பழைய ஏற்பாடு சனிக்கிழமை இந்த நாள் நேற்று தினம், நேற்று தினம் சாபத் டே சனிக்கிழமை, அந்த ஜனங்கள் என்ன செய்வார்கள் என்றால் என்ன செய்வாங்க, ஆராதனை செய்வார்கள். புதிய ஏற்பாடிலே இன்றைக்கு நாம் எந்த நாள் ஆராதனை செய்கிறோம், வாரத்தின் நாள், கர்த்தருடைய நாள். இந்த நாளுக்கு என்ன நாள், கர்த்தருடைய நாள். ஏன் இந்த நாள் நாம் ஆராதனை செய்கிறோம், சபை ஸ்தாபிக்கப்பட்ட நாள், பரிசுத்த ஆவியானவர் வந்த நாள், இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்த நாள். அதனாலதான் ஒவ்வொரு வாரத்தின் முதல் நாள் தோறும் நம்ம என்ன செய்கிறோம் என்றால், அவருடைய வசனத்தின் பிரகாரமாக ஆராதனை செய்கிறோம். கடந்த நாள் ஒரு பெரிய கருத்தரங்கு நடந்தது, தொழுகை என்னென்னலாம் அம்சம், ஜபத்தில் இருங்க, பாடலிலே இருங்க, கர்த்தருடைய பந்தியில இருங்க, காணிக்கையில இருங்க, தேவ செய்தியில இருங்க, பாடல் பாடும் பொழுது தொழுகையிலே இல்லைன்னு சொன்னா நம்ம என்ன ஆராதனை பண்ணோம், அப்போ அந்த ஆராதனையை தப்பாக நம்ம பண்ணிட்டோம் இல்லையா. நமக்கு அழகாக சொல்லி கொடுத்தாங்க இல்லையா, முதல் ஜபத்துல இயேசு கிறிஸ்தும் பிதாவாகிய தேவனும் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட அமர்ந்து வேதம் சொல்கிறது, அவர் நம்மோடு கூட சகோதரனுடைய நடுவிலே அமர்ந்து தேவன் என்ன நினைச்சுகிறார், துதிக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அவர் நம்மோடு கூட அமர்ந்து யாரை துதிக்கிறார், துதிக்கிறார். இப்ப தொழுகையில ஆராதனைனா என்ன, ஜபம் இருக்கணும். முதல் ஜபத்துல இருந்தீங்களா, ட்ரெயின் 9 மணிக்கு அப்படின்னு சொன்னா 8:30 போய் இருப்போம் இல்லையா. ஏன் அப்படி அது போக போக அப்படி வந்துட்டு இருக்குது, அதையே வருகிற காலங்களிலே நீங்கள் மாற்றியமைக்க வேண்டும். ஆராதனை நாளை நினைப்பாயாக, அதையும் நீ நினைச்சுக்க அப்படின்றார். ஆராதனை நாளை நினைக்காத அந்த ஜனங்களுக்கு பல விஷயங்களை வேதாகம் சொல்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, மனுஷன் மறந்தாலும் அவர் நம்மளை மறக்கவே மாட்டார். பான பாத்திரக்காரன் மறந்தாலும் தேவன் யோசிப்பை மறக்கல, மேன்மையை நடத்தினார். என்ன செஞ்சாலும் மேன்மையை நடத்தினார். என்னுடைய அழுக யாரும் பார்க்கறது இல்ல, அதிகாரி கிட்ட போய் அழுகிறேன், கடங்காரம் நினைச்சு அழுதுகிட்டு இருக்கேன், வாங்கி நடத்தல, எல்லாத்துக்கும் அழுதுகிட்டு இருக்கிறேன், வியாதிக்காக அழுகிறேன், வீட்டினுடைய கஷ்டத்துக்காக அழுதுகிறேன், அழுகிறேன் 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 அழுதுகிட்டே இருக்கிறேன்னா, எந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய அழுகைக்குரிய பலம் நிச்சயமாகவே வந்து சேரும். என்னை குறித்து பல பேர் எரிச்சல் அடைகிறாங்க, என்னை குறித்து என்னை கொடுமையாய் அவமானப்படுத்துறாங்க, எனக்கு வேலை செய்யற ஸ்தலத்துல இப்படிப்பட்டதான நெருக்கடி எனக்கு கொடுக்கறாங்க அப்படின்னு நினைச்சாலும், நீ ஆபிரகாமோடும் மீசாக்கோடும் யாக்கோபோடும் கூட பண்ணின அந்த உடன்படிக்கை நான் உன்னோடு கூட பண்ணியிருக்கிறேன், நான் மறக்கவே மாட்டேன், நான் அதை நினைவு வச்சுக்கிட்டே இருக்கேன். உங்க குழந்தைகளுக்கு எந்த நினைவை கற்றுக் கொடுக்கிறீர்கள், எதை குறித்ததான நினைவு, பொய் சொன்ன ஆகா அமோதிக்கிற தாய் இங்க உண்டு, தகப்பனாரும் இங்க உண்டு, திருடிட்டு வந்தா பரவாயில்லையா அந்த பொருள் எங்க கிடைச்சது, இதெல்லாம் எடுக்கக்கூடாது, போட்ட இடத்துல அந்த பொருள் அது மற்றவருடைய யாரும் எடுக்கக்கூடாது, பொய் பேசக்கூடாது, திருடக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுக்கிற எத்தனை பேர் உண்டு. பெரியவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், பெரியவங்க வந்தா எழுந்து நமஸ்கரிக்க வேண்டும் அப்படின்னு ஏதாவது இருக்குதா, ஆஹ் எங்கேயும் இல்ல, நீ மாட்டு உக்காந்துரு நான் மாட்டு உக்காந்துருப்பேன், நீ கால் மேல கால் போட்டு நான் கால் மேல கால் போட்டுருப்பேன். இன்றைக்கு எந்த பண்புகளும் இல்லாத ஒரு கலாச்சார காலங்களை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது நம்முடைய பிள்ளைகளுக்கு சபையாகிய தேவனுடைய ஜனமாகிய நாம் தான் கற்றுக் கொடுக்க வேண்டும். நீங்கள் ஆராதனை செய்கிற நாளை மறந்து விடாதீர்கள். அப்போ இந்த நாளைக்கு அவங்க வந்தாங்க, இவங்க வந்தாங்களே, யார் எப்படியோ நான் என் தேவனை ஆராதனை செய்வேன். அவர் எனக்கு உயிர் கொடுத்தார், சனிக்கிழமை வரைக்கும் உயிர் கொடுத்திருக்கிறார், ஞாயிற்றுக்கிழமை காலையில வரைக்கும் எனக்கு உயிர் கொடுத்திருக்கிறார், நான் செத்து போகல உயிரோடு தான் இருக்கிறேன், நான் தொழுகையில் நினைக்கிறப்பேன் தொழுகையில் இருப்பேன். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் அதிசயமாய் அற்புதமாய் ஆசீர்வதித்து அடுத்தவராக. நீங்கள் நினையாத நாழிகையிலே வருகிற இயேசு, நீங்கள் நினைக்கவே மாட்டீங்க அந்த நாளில் தான் இயேசு வருகிறார். ஆயத்தத்தோடு இருப்போம், யாவும் விடுதலை.
ஒரு பாடல் ஒன்று பாடல் கர்த்தரின் கை குறுகவில்லை என்ற பாடல் கர்த்தரின் கை குறுகவில்லை வாக்கு மாறிடாதே சூத்தர்களா மாறிடவே சுதன்னர் புரிந்தனரே சூத்தர்களா மாறிடவே சுதன்னர் புரிந்தனரே விசுவாசிய நீ பதராதே விசுவாசிய நீ கலங்காதே விசுவாசிய நீ பதராதே விசுவாசிய நீ கலங்காதே விசுவாசத்தா நீதிமா ஏன்றும் ஏன்றும் பிழைப்பா விசுவாசத்தா நீதிமா ஏன்றும் ஏன்றும் பிழைப்பா திருச்சபையே நீ கிரிய சிவா தேவியாந்தில் பெருகிடுவா தலைமுறையார் தலைமுறையார் தலை திட அருள் புரிவா தலைமுறையார் தலைமுறையார் தலை திட அருள் புரிவா விசுவாசிய நீ பதராதே விசுவாசிய நீ கலங்காதே விசுவாசிய நீ பதராதே விசுவாசிய நீ கலங்காதே விசுவாசத்தா நீதிமா என்றும் ஏற்றும் பிழைப்பா விசுவாசத்தா நீதிமா என்றும் ஏற்றும் பிழைப்பா நெஞ்சமினி அஞ்சிடவே தஞ்சம் இயேசு பொன்னரே தம் ஜனத்தை தம்முடன் சேர்த்து கொள்வா தம் ஜனத்தை சீக்கிரமா தம்முடன் சேர்த்து கொள்வா விசுவாசிய நீ பதராதே விசுவாசிய நீ கலங்காதே விசுவாசிய நீ பதராதே விசுவாசிய நீ கலங்காதே விசுவாசத்தா நீதிமா ஏன்றும் ஏன்றும் பிழைப்பா விசுவாசத்தா நீதிமா ஏன்றும் ஏன்றும் பிழைப்பா மேகம் பொஞ்ச வாக்கு தத்தம் சோழ காத்திருக்க விசுவாசத்தா உரிமை கொள்வா விரைந்து முன்னே விடுவா விசுவாசத்தா உரிமை கொள்வா விரைந்து முன்னே விடுவா விசுவாசிய நீ பதராதே விசுவாசிய நீ கலங்காதே விசுவாசிய விசுவாசத்தா நீதிமா ஏன்றும் ஏன்றும் பிழைப்பா விசுவாசத்தா நீதிமா ஏன்றும் ஏன்றும் பிழைப்பா யாவரும் நம்முடைய தாழ்ந்தை தாழ்த்தேன் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார்